லில்லிபுட் தீவில் கலிவர். முன்பு ஒரு காலத்தில் இங்கிலாந்து தேசத்தில் லீமுவேல் கலிவர் என்ற ஒரு டாக்டர் வாழ்ந்து வந்தான். கலிவருக்கு கடலில் பயணம் செய்வதில் விருப்பம் அதிகம். அதனால் ஒரு கப்பலில் டாக்டர் வேலையை சேர்ந்து கொண்டு தன் பயணத்தை தொடங்கினான். கப்பல் சென்று கொண்டிருக்கும் பொழுது திடீரென ஒரு பெரிய புயல் தாக்கியது. அதிர்ஷ்டவசமாக கலிவர் உயிர் தப்பினான். களைப்பில் அப்படியே தூங்கிவிட்டான். கண்களை திறந்த போது, என்ன இது, என் கை காலை எல்லாம் அசைக்கவே முடியலையே. கலிவரின் உடல் முழுவதும் சின்ன சின்ன கயிறினால் கட்டப்பட்டிருந்தது. அங்கே ஒரு சின்ன மனிதன் இருந்தான். ஏய், யார் நீ? என்ன என்ன செய்கிறாய்? இது லில்லிபுட் தீவு. இப்போ நீ எங்க அடிமை? என்னை எங்கே கொண்டு போகிறாய்? எங்க தீவின் அரசரிடம். அரசர் மாளிகை வந்தது. திரளான மக்கள் கூட்டம் கலிவரை பார்க்க கூடியிருந்தது. எங்கள் தீவிற்கு வருக. நீ யார்? என் பெயர் கலிவர். நேற்று ஏற்பட்ட புயலில் எங்களது கப்பல் சிக்கி நான் மட்டும் தப்பித்துக் கொண்டேன். இந்த மனிதன் ஒருவரால் தான் நம்மை நம்ம எதிரி பிளவுஸ் கூடியரிடத்திலிருந்து காப்பாற்ற முடியும். யாரங்கே? இவரை நம் அரண்மனை அருகே உள்ள கட்டிடத்தில் தங்க வையுங்கள். எல்லா வசதியும் செய்து கொடுங்கள். ஆனால் அந்த கட்டிடமோ வெறும் நாலடி மட்டுமே இருந்தது. பாவம் கலிவர் உள்ளே தவழ்ந்து போனான். நாட்கள் செல்ல அந்த தீவு மக்கள் கலிவரிடம் நன்றாக பழக ஆரம்பித்தனர். வாழ்க்கை அமைதியாக போய்க் கொண்டிருந்தது. ஒரு நாள், நீ எங்களை பிளவுஸ் குடியிருந்து காப்பாற்ற வேண்டும். அவர்கள் போர் அறிவித்துள்ளனர். எனக்கு நிறைய கயிறும் கம்பியும் கொண்டு வாருங்கள். கலிவர் அதை எடுத்துக்கொண்டு பிளவுஸ் குடியன் தீவிற்கு சென்றான். அங்கு கடலில் நின்று கொண்டிருந்த எல்லா கப்பல்களையும் கட்டி இழுத்து லில்லிபுட்டிற்கு வந்தான். இதை பார்த்த அரசருக்கு ஒரே மகிழ்ச்சி. இனி இந்த பிளவுஸ் குடியர்கள் என் அடிமை. இல்லை அரசே, இது சரியல்ல. அவர்கள் இனி போருக்கு வரவே மாட்டார்கள். அதனால் விட்டுவிடுங்கள். அரசருக்கு இதில் விருப்பமில்லை. ஆனால் கலிவர் வற்புறுத்தியதால் விட்டுவிட்டார். நன்றி கலிவர், நீங்கள் எங்களை காப்பாத்திட்டீங்க. எங்க நாட்டிற்கும் நீங்க வர வேண்டும். ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கலிவர் கெடுத்து விட்டானே. இனி அவன் நமக்கு தேவையில்லை. அவனை கொன்றுவிட வேண்டியதுதான். அரசர் பேசுவதை கேட்ட கலிவர், இந்த இடத்தை விட்டு போக வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கலிவர் பிளவுஸ் குடியரின் தீவிற்கு சென்று அங்கு மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் ஒரு பெரிய படகை பார்த்தான். அதை சரி செய்து உணவு பொருட்கள் உடை எல்லாம் எடுத்துக்கொண்டு தன் ஊருக்கு படகில் புறப்பட்டான். நான் வருகிறேன் நண்பர்களே. சில நாட்கள் கழித்து ஒரு பெரிய கப்பலை பார்த்தான். அதில் ஏறி இங்கிலாந்து வந்து சேர்ந்தான். தன் வீட்டிற்கு சென்றதும் நடந்த யாவையும் தன் குடும்பத்தாரிடம் சொல்லி மகிழ்ந்தான். ராபின் ஹுட். பல வருடங்களுக்கு முன்பு இங்கிலாந்து தேசத்தை ரிச்சர்ட் என்ற அரசர் ஆண்டு வந்தார். ஒரு சமயம் அவர் போருக்கு செல்ல வேண்டியதாயிற்று. தம்பி ஜான், நாட்டை பார்த்துக்கொள். ஆனால் ஜான் மக்களை அடித்து உதைத்து துன்புறுத்தி வந்தான். இந்நிலையில் ஷேர்வுட் என்ற காட்டில் ராபின்ஹுட் என்று ஒருவன் இருந்தான். அவன் ஊரில் இருந்த எல்லா பணக்காரரிடம் இருந்து பணத்தை கொள்ளையடித்து ஏழை மக்களுக்கு கொடுத்து உதவி செய்து வந்தான். இதையெல்லாம் கேள்விப்பட்ட ஜான், எப்படியாவது அந்த ராபினை ஒழித்து கட்ட வேண்டும். அதற்கு ஒரே வழிதான் இருக்கு. வில்வித்தை போட்டி நடத்த வேண்டும். என்ன? ராபின் ஹுட் வில்வித்தையில் சிறந்தவன். அதனால் நிச்சயம் அவன் வருவான். அடுத்த நாளே ஒரு பிரம்மாண்டமான வில்வித்தை போட்டி நடைபெற்றது. ராபினும் மாறு வேடத்தில் அங்கு வந்தான். மந்திரி சொன்ன மாதிரியே வெற்றியும் பெற்றான். பரிசு பெறும் நேரத்தில், இவனை கைது செய்யுங்கள், இவன் தான் ராபின் ஹுட். ராபின் ஹுட் கைது செய்யப்பட்டான். உன்னை தூக்கிலிடுகிறேன். ராபினை சிறையில் அடைத்தனர். அடுத்த நாள் ராபினை தூக்கிலிடும் இடத்தில் திரளான மக்கள் கூட்டம் கூடியிருந்தது. அதில் இருந்த ராபினின் கூட்டாளிகளை ஜான் பார்க்கவே இல்லை. தயாராகுங்கள். ராபின் கழுத்தில் கயிறு போடப்பட்டதும் ஒரு அம்பு பாய்ந்து வந்து கயிறை அறுத்தது. ராபினின் கூட்டாளிகள் ராபினை காப்பாற்றி சென்றனர். பிடியுங்கள் அவனை. ஆனால் ராபின் காற்றை போல் பறந்து போனான்.
நீ அங்க போயிருக்கவே கூடாது ராபின். சரி விடு, இந்த முறையும் நாம் அவர்களை விட சிறந்தவர்கள் என்று நிரூபித்து விட்டமே. அப்பொழுது குதிரை காலடி சத்தம் கேட்டது. சில துறவிகள் வந்து கொண்டிருந்தனர். சீக்கிரமா பணத்தை கொடுங்க. இது எங்க பணம் இல்லை, அரசருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கை. அப்படினா நீங்க போகலாம். அரசருக்கு நண்பன், எங்களுக்கும் நண்பன். நீ நல்லவனாக தெரிகிறாயே. நாங்க எல்லோருமே நல்லவங்க தான். இப்ப இருக்கும் இளவரசர் ஜானால இப்படி ஆகிவிட்டோம். எங்களது அரசர் ரிச்சர்ட் வருவதற்கு தான் காத்திருக்கிறோம். இனி நீங்க காத்திருக்க தேவையில்லை. அரசர் ரிச்சர்ட் தன் போர்வையை நீக்கினார். ராபின் ஹூட், உன்னை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்று நேரில் பார்க்கிறேன். ஆனால் இளவரசர் ஜான் நாளை அரச பதவி ஏற்கிறாரே. அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். அடுத்த நாள் இளவரசர் ஜான் அரச பதவி ஏற்க நின்று கொண்டிருந்தான். அந்நேரத்தில் ராபினும் அவனது கூட்டாளிகளும் அரசர் ரிச்சர்டுடன் அங்கு வந்தனர். அதோ அரசர் ரிச்சர்ட், ஆஹா, எங்கள் அரசர் மீண்டும் வந்துவிட்டார். இளவரசர் ஜானை கைது செய்யுங்கள். இளவரசரையும் அவனது கூட்டாளிகளையும் நாட்டை விட்டே வெளியேற்றினர். நன்றி ராபின் ஹூட், என் நாட்டு மக்களை காப்பாற்றியதற்கு. அது என் கடமை அரசே. இப்பொழுது நாங்கள் காட்டிற்குள் செல்ல அனுமதி தாருங்கள். இப்ப போகலாம், ஆனால் தேவைப்படும் போது வர வேண்டும், சரியா? மீண்டும் ராபின் ஹூட் காட்டில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தான். ராபின்சன் க்ரூசோ. ராபின்சன் ஒரு துணிச்சலான இளைஞன். அவனுக்கு 19 வயதான போது கடலில் பயணம் செய்ய ஒரு கப்பலில் புறப்பட்டான். கப்பல் நடுக்கடலில் இருக்கும் பொழுது ஒரு பெரும் புயல் தாக்கியது. ராபின்சன் எப்படியோ தப்பித்து கரை சேர்ந்தான். அவன் கண் திறந்த பொழுது, குட்டி பயலே, நீதான் இனி என் ஒரே நண்பன் போல இருக்கிறதே. வா, இந்த இடத்தை சுற்றி பார்ப்போம். அதோ அங்கே ஒரு கப்பல் தெரிகிறதே. ராபின்சன் கப்பலில் இருந்து உடைகள், உணவு பொருட்கள், துப்பாக்கி எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டான். பிறகு ஒரு கூடாரம் கட்டி அதில் தங்கினான். மரத்தினால் ஒரு பெரிய சிலுவை செய்து அதில் தேதி மாதம் குறித்தான். இதுவே அவனுக்கு நாள்காட்டியாக இருந்தது. அங்கிருந்த ஆடு, முயல் போன்ற மிருகங்களும், ஆப்பிள், எலுமிச்சை பழம் போன்ற பழங்களுமே அவனுக்கு உணவானது. இந்த பழங்களை சாப்பிட்டு உயிர் வாழ வேண்டியதுதான். ஒரு நாள், காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, ஏதோ ஆபத்தில் இருக்கிறான் போல இருக்கிறதே. தன்னிடம் இருந்த துப்பாக்கியால் 2 சுட்டான். சத்தம் கேட்டு அந்த மலைசாதி மக்கள் பயந்து ஓடிவிட்டனர். அவர்கள் ஏன் உன்னை கொல்ல நினைக்கிறார்கள்? நாங்க மலைசாதி மக்கள், ஆனால் இந்த பிரிவை சேர்ந்தவங்க மனிதர்களையே கொண்டு சாப்பிடுவாங்க. இன்னைக்கு நான் மாட்டிக்கிட்டேன். உன் பெயர் என்ன? எங்களுக்கெல்லாம் பெயர் கிடையாது. அப்படி என்றால் உனக்கு நான் பெயர் வைக்கிறேன். இன்று ஃப்ரைடே, இன்றுதான் நாம் சந்தித்தோம் அல்லவா, அதனால் இனி உன்னுடைய பெயர் ஃப்ரைடே. அன்றிலிருந்து இருவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். ராபின்சன் ஃப்ரைடேக்கு சாப்பிடுவதற்கு சுடுவதற்கெல்லாம் சொல்லி கொடுத்தான். இப்படியே நாட்கள் கழிந்தன. ஒரு நாள், அங்க பாருங்க, ஒரு கப்பல். என்ன கப்பலா? அதுவும் இந்த பக்கமா? ஃப்ரைடே, கவனமாக இரு. கப்பலில் இருந்து 3 மனிதர்கள் கீழே இறங்கினர். கப்பல் தலைவரையும் மேலும் 2 பேரை கை கால் கட்டி கொண்டு வந்தனர். பணம் வைத்திருக்கும் பெட்டியின் சாவியை கொடு, இல்லனா கொன்னுடுவோம். நான் நினைத்தது சரிதான், திருடர்கள் கப்பலை கடத்தி இருக்கிறார்கள். திருடர்கள் ஓய்வு எடுக்கும் வரை காத்திருந்த ராபின்சன் அவர்கள் உட்கார்ந்ததும் அவர்களை சுட ஆரம்பித்தான். ஒரு பெரிய சண்டைக்கு பிறகு அவர்களை சுட்டுக் கொன்றான். ரொம்ப நன்றி, நீங்க எப்படி இங்க வந்தீங்க? ராபின்சன் நடந்த எல்லாவற்றையும் சொன்னான். கவலைப்படாதீங்க, என்னுடைய கப்பலில் இந்த இடத்தை விட்டு போகலாம். கடைசியில் 28 வருடங்கள், 2 19 நாட்கள் கழித்து ராபின்சன் அந்த தீவை விட்டு வெளியேறினான். எல்லோரும் இங்கிலாந்து வந்தடைந்தனர். ராபின்சன் தன் நண்பன் ஃப்ரைடேயுடன் வாழ்ந்து வந்தான். பல வருடங்கள் கழித்து ராபின்சன் தன் கப்பல் பயணத்தை மீண்டும் தொடங்கினான். ஆனால் இம்முறை தனியாக அல்ல, ஃப்ரைடே கூடவே இருந்தான்.
கடலோடி சிந்துபாத். பாக்தாத் என்ற ஊரில் சிந்துபாத் என்ற வியாபாரி வாழ்ந்து வந்தான். அவனை எல்லோரும் கடலோடி சிந்துபாத் என்றே அழைப்பார்கள். ஏனென்றால் சிந்துபாத் அடிக்கடி கடலில் பயணம் செய்து வருவான். ஒரு நாள் சிந்துபாத் தன் நண்பர்களுடன் தூர தேசத்திற்கு ஒரு கப்பலில் பயணம் செய்தான். பல நாட்கள் பயணம் செய்து கொண்டிருந்தன. அப்பொழுது திடீரென கடலில் ஒரு பெரும் புயல் எழும்பியது. சிந்துபாத்தும் அவனது இரண்டு நண்பர்களும் எப்படியோ தப்பித்து கரையேறினர். அட கடவுளே, இது ஒற்றைக்கண் அரக்கனின் இடமாச்சே. என்னது? ஆமாம், இங்கே ஒரு ஒற்றைக்கண் அரக்கன் வாழ்கிறான். மிருகங்களையும் மனிதர்களையும் கொன்று தின்பான். சரி, வாங்க அந்த குகைக்கு போகலாம். அந்நேரத்தில் ஒரு பெரிய சத்தம் கேட்டது. ஒரு பயங்கரமான கருப்பு நிறமுள்ள பெரிய அரக்கன் நடந்து வந்தான். அவனுக்கு ஒரே கண்தான் இருந்தது. ஆஹா, மனிதன்! அந்த அரக்கன் குண்டாக இருந்த அக்பரை எடுத்துக்கொண்டு போனான். நாம் ஏதாவது செய்யணும். அகிம், என் கூட வா. இருவரும் அரக்கன் பின்னாடி சென்று பார்த்தனர். அரக்கன் அக்பரை சாப்பிட்டு விட்டு தூங்க போனான். சிந்துபாத்தும் அகீமும் இடத்தை சுற்றி பார்த்தனர். முன்பெல்லாம் வியாபாரிகள் இங்கு இருக்கும் விலையுயர்ந்த வைரங்களையும் மாணிக்கங்களையும் எடுத்து வருவார்கள். ஆனால் இப்பொழுது இந்த அரக்கனுக்கு பயந்து யாரும் வருவதில்லை. இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு சத்தம் கேட்டது. ஒரு மனிதன் புதருக்குள் இருந்து வெளியே வந்தான். பயப்படாதே, உன்னை ஒன்றும் செய்ய மாட்டோம். நீங்க எப்படி இங்க வந்தீர்கள்? நேற்று எங்களுடைய கப்பல் புயலில் சிக்கிக் கொண்டது. நாங்கள் மட்டும் தப்பித்துக் கொண்டோம். நான் கூடத்தான் 4 வருடங்கள் முன்பு இங்கு வந்து மாட்டிக்கொண்டேன். இப்ப இந்த அரக்கன் என்னை அடிமையாக வைத்திருக்கிறான். இவனை எப்படி கொல்வது? அதற்கு ஒரே வழிதான். அதோ அங்கு இருக்கிற குகைக்குள் ஒரு கத்தி இருக்கிறது. அந்த கத்தியால் தான் இவனை கொல்ல முடியும். சரி, வாருங்கள், போகலாம். நில்லுங்க, அது அவ்வளவு சின்ன காரியம் இல்ல. உள்ள ஒரு பாம்பு அந்த கத்தியை காத்து வருகிறது. நான் அந்த பாம்பை பார்த்துக் கொள்கிறேன். சிந்துபாத் குகையினுள் சென்றான். பாம்பு தலையை நீட்டுவதற்குள் தன் வாளை எடுத்து அதை குத்தி கொன்றான். மந்திர கத்தியை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான். தூங்கிக் கொண்டிருந்த அரக்கனின் ஒற்றை கண்ணை கத்தியால் குத்தினான். அரக்கன் அலறிக்கொண்டே இறந்து போனான். இப்பொழுது இங்கிருந்து போக ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டுமே. எல்லோரும் கடற்கரைக்கு வந்தனர். அங்கு நிறைய மரப்பலகை கிடந்தது. எல்லோரும் அதை வைத்து ஒரு சிறிய படகு செய்தனர். அங்கிருந்து எல்லா வைரங்களையும் எடுத்துக்கொண்டு கப்பலில் பயணம் செய்தனர். சில நாட்கள் கழித்து, அதோ ஒரு கப்பல், காப்பாற்றுங்கள்! கப்பல் அருகே வந்தது. எல்லோரும் பாக்தாத் வந்தடைந்தனர். சிந்துபாத் வீட்டிற்கு சென்று தன் மனைவியுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தான். புதையல் தீவு. இது ஜிம் ஹாக்கின்ஸ் என்ற ஒரு சிறுவனை பற்றிய கதை. ஜிம்மின் பெற்றோர்கள் கடற்கரை ஓரமாக பயண விடுதி வைத்திருந்தனர். ஒரு நாள் விடுதிக்கு ஒரு கடலோடி வந்தான். உயரமாகவும் குண்டாகவும் இருந்த அவனது முகத்தில் ஒரு தழும்பு இருந்தது. இந்த விடுதியில் நிறைய பேர் தங்குவார்களா? இல்லை, இல்லை. அப்ப இந்த இடம் தான் எனக்கு வேண்டும். என் பெயர் பில்லி ஜோன்ஸ். ஆனா நீங்க கேப்டன் கூப்பிடலாம். பில்லி விடுதியில் நிறைய நாட்கள் தங்கினான். சாயங்கால வேளையில் மட்டுமே ரூமில் இருந்து வெளியே வருவான். அன்றும் அப்படித்தான் வெளியே உட்கார்ந்து கொண்டிருந்தான். அந்நேரத்தில் ஒரு குருடன் பில்லியை பார்த்து ஒரு பேப்பரை தந்தான். அதை பார்த்ததும் பில்லி கீழே விழுந்து செத்து போனான். ஜிம், சீக்கிரமா வா, பில்லியின் பெட்டியில் ஏதாவது பணம் இருக்கான்னு பார்க்கலாம். பில்லியின் பெட்டியில் இருந்து பணத்தை எடுத்தனர். அப்பொழுது, அம்மா, இது ஒரு மேப் மாதிரி இருக்கு. நான் நம்ம டாக்டர் லெப்சியிடம் இதை காண்பிச்சுட்டு வரேன். ஜிம் டாக்டர் வீடு சென்றடைந்த போது டாக்டர் அந்த ஊரின் காவலருடன் பேசிக் கொண்டிருந்தார். ஜிம் பில்லியை பற்றியும் மேப் பற்றியும் சொன்னான். இது புதையல் தீவின் வரைபடம். பல வருடங்களுக்கு முன்பு பிளின்டன் என்பவர் விலை உயர்ந்த வைரங்களை இங்குதான் புதைத்து வைத்திருக்கிறார். ஆஹா, நமக்கு யோகம்தான். நாளைக்கே இந்த இடத்திற்கு போகலாம். ஆனா இது நமக்குள்ள ரகசியம், புரிகிறதா?
அடுத்த நாள் ஒரு கப்பலை வாடகைக்கு எடுத்து புதையல் தீவுக்கு புறப்பட்டனர். கப்பலில் உணவு சமைக்க லாங் ஜான் சில்வர் என்று ஒருவர் இருந்தார். அவருக்கு ஒரு கால் மட்டுமே இருந்தது. ஜான் ரொம்ப நல்லவராக இருக்காரே. ஒரு இரவு ஜிம் ஆப்பிள் கூடை அருகே உட்கார்ந்து ஆப்பிள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். பேச்சு சத்தம் கேட்டது. நாளை எப்படியாவது அந்த மேப்பை டாக்டரிடமிருந்து திருட வேண்டும். அப்புறமா நம்ம தனியே போகலாம் என நான் சொல்றது புரியுதா? ஐயோ, ஜான் ஒரு திருடனா? முதல்ல டாக்டரிடம் சொல்ல வேண்டுமே. அந்த நேரம் தீவு தெரிந்தது. ஜானும் அவனது கூட்டாளிகளும் இடத்தை விட்டு நகர்ந்தனர். உடனே ஜிம் டாக்டரிடம் எல்லாவற்றையும் சொன்னான். இதை நாம தெரிந்த மாதிரியே காண்பிக்க கூடாது, இல்லனா நமக்குத்தான் ஆபத்து. கப்பல் கரையை அடைந்ததும் ஜானும் அவனது கூட்டாளிகளும் ஒரு சிறிய படகில் ஏறி தனியே சென்றனர். ஜிம்மும் அதில் ஏறி சென்றான். கரை வந்ததும் ஜிம் காட்டுக்குள் ஓடினான். ஜிம் ஒரு புதருக்கு பின்னாடி ஒளிந்து கொண்டான். திடீரென ஒரு உருவம் அசைந்தது. கிழிந்த உடைகள் அணிந்த ஒருவன் வெளியே வந்தான். யார் நீ? என் பெயர் பென். இந்த தீவில் 3 வருடமா தனியே வாழ்கிறேன். ஒரு புதையலை தேடி வந்தோம், ஆனால் மாட்டிக்கொண்டேன். அடடா, நாங்களும் புதையலை தான் தேடி வந்தோம். எங்க கூடயே திருடர்கள் வந்துட்டாங்க. புதையல் உள்ள இடம் எனக்கு தெரியும், நான் உனக்கு உதவி செய்கிறேன். துப்பாக்கி சத்தம் கேட்டு பென் ஓடிவிட்டான். ஜிம் கப்பல் இருந்த இடத்துக்கு வந்து பார்த்தான். ஜானுக்கும் டாக்டருக்கும் பெரிய சண்டை நடந்து கொண்டிருந்தது. நீண்ட சண்டைக்கு பிறகு ஜான் வெற்றி அடைந்தான். ஜிம், உன் ஆளுங்க எல்லாம் ஓடிவிட்டார்கள், இனி நீ என் அடிமை, வா போகலாம். ஜானும் அவனது கூட்டாளிகளும் ஜிம்மை இழுத்து சென்றனர். கொஞ்ச தூரம் போனதும் ஒரு பெரிய எலும்பு கூடு தெரிந்தது. இது இதுதான், அந்த இடத்தை தோண்டுங்கள். எல்லோரும் மகிழ்ச்சியாக தோண்டினர். ஆனால் பாவம், ஒன்றுமே கிடைக்கவில்லை. நீ எங்களை ஏமாற்றி விட்டாய் ஜான், உன்னையும் இந்த பொடியனையும் கொல்ல போகிறோம். அவர்கள் சுடுவதற்குள் டாக்டரும் பென்னும் காவலரும் அங்கு வந்தனர். அவர்களை பார்த்து பயந்த திருடர்கள் ஓடிவிட்டனர். சரியான நேரத்தில் வந்து எங்களை காப்பாற்றி விட்டீர்கள். பென் பல வருடங்களுக்கு முன்பே புதையலை கண்டுபிடித்து விட்டான். அதை பத்திரமாக வேற இடத்தில் ஒளித்து வைத்திருக்கிறான். சரி, வாங்க போகலாம். எல்லோரும் சென்று புதையலை எடுத்தனர். பிறகு அதை சமமாக பங்கிட்டுக் கொண்டனர். அடுத்த நாள் கப்பலில் பயணத்தை தொடங்கினர். இந்த பயணத்தை என் வாழ்நாள் முழுவதும் மறக்கவே மாட்டேன்.